உதயநிதி ஸ்டாலின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி இந்து அன்னையர் முன்னணி அமைப்பினர் மாநகர காவல் ஆணையாளரிடம் புகார் மனு. சென்னையில் கடந்த 2ஆம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாட்டை தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் ஆக வேண்டும், எதிர்க்க முடியாது. கொசு, டெங்கு, மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படித்தான் இந்த சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதை நாம் செய்ய வேண்டிய முதல் பணி என்று பேசியிருந்தார். இங்கு பல்வேறு எந்த அமைப்புகள் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்து அன்னையர் முன்னணி அமைப்பினர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் உதயநிதி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கிற இந்து அன்னையர் முன்னணியில் இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னா நம்ம வழங்குற கடல், நதி எல்லாமே இந்து சனாதனத்தில் தான் இருக்குது. அதுக்கெல்லாம் ஒழிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்து சனாதனம் ஒழியும். அது இருக்கிற வரைக்கும் இந்து சனாதனம் என்றைக்கும் இருக்கும். இது வந்து ஒழிப்பேன்னு சொன்னதுக்கு வேண்டி அவர் வேறு வழக்கு போடுறோம், வழக்கு பதியிறோம். அதுக்கு வேண்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு வந்திருக்கோம். சனாதன தர்மம், சனாதன தர்மம்னா இந்து தர்மத்தை தான் சனாதன தர்மம் சொல்லுவோம். வாழ்வியல் முறையை தான் சனாதன தர்மம், இந்து தர்மம் அப்படின்னு. வாழ்வியல் முறை அப்படின்னா என்னன்னா நம்ம வழிபாட்டு முறைகள், நம் பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், கலாச்சாரம் எல்லாத்தையும் தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அதையே வந்து அழிப்போ ஒழிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் இப்படி பேசுனா நாங்கள் பெண்கள் எல்லாம் திரண்டு போராட்டம் பண்ணுவோம், எதிர்ப்போம் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம் உதயநிதி ஸ்டாலின் மேலே. சனாதன தர்மம், இந்து தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வழக்கு போடணும் அவங்க மேலே, அதுக்காக பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம். Thank you.